உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். கட்டத்தில் இருக்கேன் இப்ப. நம்ம ஒன்னும் புதுசா சொல்ல வேண்டிய எல்லாரும் பேசிட்டாங்க. உதயகுமார் டைரக்டர் ஆரம்பிச்சு பேரரசு, கடைசியில் வியாபாரிகள் சங்க தலைவர், பார்த்தா சினிமா உலக தலைவர் மாதிரியே அத்தனை அனுபவங்களை எடுத்து சொன்னேன். தம்பி விக்ரம் ராஜா, உதயகுமார் சும்மா இல்லாம போகும்போது நீங்க திரையுலகத்துக்கும் சங்கத்துக்கு தலைவர் ஆகணும்ட்டாரு. தம்பி வேணாம் தம்பி, மோசமான ஒரு ரூபாயும் ஒத்துழைக்க மாட்டான். இன்னைக்கு 27 லட்சம் வியாபாரிகள் உங்க கட்டுப்பாட்டில், உங்க அன்பில் கட்டுப்பட்டு நீங்க ஒரு குரல் கொடுத்தா மத்திய அரசோ மாநில அரசோ கவலைப்படாம ஒரு அரசியல் கட்சியை விட மிக பவர்ஃபுல்லா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய கட்டுப்பாட்டோடு வச்சிட்டு இருக்காரு. அந்த வியாபாரிகள் துணிச்சல், முன்னெல்லாம் என்ன நடக்கும்னா, ஏன்னா எர்ணாவூர் நாராயணன் தம்பி, அவர் வளர்ச்சியில என் பங்கு மிக அதிகம். அவரே சொல்லுவார் மீட்டிங்லாம், நைட்ல வியாபாரம் பணத்தை ஆகிற வியாபாரத்தை ஒரு பையில போட்டு வீட்டுக்கு போவாங்க இல்லையா. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ரவுடிஸ் அந்த வியாபாரியை மடக்கி கத்தியை வச்சு பணத்தை எடுத்துட்டு போயிடுவான், பிடிங்கிட்டு கொள்ளடிச்சிட்டு போயிடுவான். எங்க வண்ணாரப்பேட்டை வடச்சென்னெல்லாம் அதிகம், அது எல்லா தமிழ்நாடு பூரா இருந்திருக்கும். ஆனால் என்னுடைய அன்பு சகோதரர் விக்ரம் ராஜா, எர்ணாவூர் நாராயணன், என் தம்பி வெள்ளையன், இவங்கெல்லாம் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு தந்த பிறகு ரவுடிஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சான். ஏன், லஞ்சம் வாங்குற போலீஸே பயந்தாங்க, கடைக்காரங்களை மிரட்டி லஞ்சம் வாங்குவாங்க. அப்போ அவர்கள்லாம் தைரியம் ஊட்டி குடும்பம் வரைக்கும் பாதுகாப்பு தர்ற ஒரு அருமை தலைவர் தான் விக்ரம் ராஜா. இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத தொழில் சினிமா. இவன் ஒத்துமையா இருந்திருந்தா சாதிச்சிருக்கலாம். நான் 30 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன் வந்தான் என் பின்னால ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த 10 வருஷம் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னால கூட வேண்டாம். நிறைய சினிமா காலம் படம் எடுத்தவங்கெல்லாம் யாரை காணாமல் போயிட்டாங்க. இப்போ 10 வருஷத்தில் இருக்கிற வருஷத்துக்கு 200 படம்னா 2000 படம். பெரிய படம் எடுத்தவங்க சரி, சின்ன படம் எடுத்தவங்களும், இப்போ யாராவது படம் எடுக்கிறாங்களா? பெரிய படம் இல்லை, பெரிய பெரிய படம், சின்ன படம் யாராவது எடுக்கிறாங்களா? புதிய கார்பரேட் கம்பெனி தான் எடுக்கிறாங்க. ஏவிஎம் எடுக்குதா, பாலச்சந்தர் குடும்பம் எடுக்குதா, யாருமே எடுக்கல. சின்ன ப்ரொடியூசர்லாம் அப்படியே போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து. முன்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், பாசிட்டிவ் தியேட்டரில் போட பெட்டி இந்த டப்பாங்க இருக்கு இல்லையா, அதில் சுருள் சுருளாக வரும் பாசிட்டிவ். அந்த படம் வெற்றி பெறுதே இல்லையோ, ப்ரொடியூசர் வீட்டில் வச்சுட்டு யாருன்னா வந்தால், இந்த படம் தான் நான் எடுத்த படங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆத்ம திருப்தி, எடுத்த படம் பெட்டியாவது இருக்குதுன்னு. இப்போ அது கூட இல்லை தம்பி, சிப்புன்னு ஒன்று கொடுக்குறான், அதை வச்சு சப்பியும் தான் இருக்கணும். சிப்பில் என்ன இருக்கா, பணமும் போய் எல்லாமே போய், ஒன்றுமே இருக்காது. ப்ரொடியூசர்ஸ் அடையாளமே இல்லை, அட்ரஸ் இல்லை. 10 வருஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய ப்ரொடியூசர் இல்லை, சின்ன ப்ரொடியூசர் இல்லை. இது கட்டுப்பாடு இல்லாத ஒரு தொழிலாக போச்சு. ஆனால் கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் மிகச்சிறந்த தொழில், அற்புதமான தொழில். இதை நம்பி என் அன்பு சகோதரர் நம்முடைய ஜெயபாலுடைய மகன் பார்த்தசாரதி, ஜெயபால் அனுமதியோடு தான் அவங்க அப்பா ரெண்டு பிள்ளைகளும் இந்த படத்தை தயாரித்து இன்னைக்கு வெளியிடுற நிலைமையில் வந்திருக்காங்க. பிரம்மாதமாக இருந்தது, ட்ரெய்லர் அற்புதமாக இருந்தது, நல்லா வெற்றி பெறுவதற்குரிய அத்தனை அம்சமும் இருந்தது. அதில் ஹீரோ தம்பி வெற்றி, 8 தோட்டாக்கள் படத்தின் ஹீரோ, ஜூவி படத்தின் ஹீரோ, அப்புறம் வில்லன் ராம், அவர் கண்ணனை தமிழ் பேசியதிலே மகிழ்ச்சி, தமிழ் பேசியதிலே மகிழ்ச்சி. அந்த பொண்ணு மலையாள பொண்ணுன்னு சொன்னாலும் கூட தமிழுக்கு வந்தால் தமிழ் பேசுங்க, ட்ரெயினப் ஆகுங்க. தமிழ் எளிமையானது, இனிமையானது,
ஆகவே உங்களை எல்லாம் நாங்கள் வரவேற்போம். ஆக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என நடந்த சம்பவத்தை பரிதாபத்துக்குரிய வெற்றி அற்புதமாக சொல்லியிருக்கார். அந்த இயக்குனரை நான் மனம் நிறைந்து பாராட்டுகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என சொல்லி நான் நன்றி சொல்கிற ப்ரொடியூசர் ஆயிடுறேன். ஏன்னா கடைசியாக விட்டதால் இதில் கலந்து கொண்ட என் தம்பி விக்ரம் ராஜாவிலிருந்து பேரரசிலிருந்து வாழ்த்தி அத்தனை பேருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒரு வித்தியாசம், ஒரு தமிழ் பண்பாடுன்னா நான் அடிக்கடி இந்த ராஜஸ்தானில் ஜிகினாச சால்வை போடுவாங்க, நான் போட்டுக்க மாட்டேன். போடாதீங்க. நான் இந்த தம்பி ஒரு டவல், அருமையான டவல், குறைஞ்சபட்சம் 6 மாதம் பயன்படுத்தலாம் வீட்டில். அது மட்டும் இல்லை, ஒரு தமிழன் எழுதிய 2 புத்தகங்கள். அது மட்டும் இல்லை, மனிதர்களின் உயிரை காப்பது மரம்தான். மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு பிராணவாயுவை வெளியிடுவதால் தான் மனிதன் சுவாசித்து உயிர் வாழ்கிறான். ஆகவே மனிதன் உயிர் வாயை பயன்படும் மரம்தான். ஆனால் இதை இந்த மனிதன் மறந்தான். மறந்தால் தான் மறந்த மரங்களை வெட்டி 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 இயற்கையை அழிச்சான். மணல் கொள்ள தண்ணீரை களமா நீரை களங்கமாக்கி கொண்டிருக்கிறான். ஆக இயற்கையை கொன்று மனிதனை கொன்று கொண்டிருக்கிறான். ஆகவே இந்த புத்தகங்கள் வழங்கிய, ஒரு செடி வழங்கிய நல்ல தல தபல் அந்த துண்டினை அறிவித்த ப்ரொடியூசருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.